ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லீமாஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம பிளாக் பார்க்க போகிறதுல ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இம்ப்ரெஸ்டான ரெசிபி, ரோட்டு கடை காளான் மசாலா. இதை செஞ்சு முடித்த உடனே சூப்பராக எங்கள் வீட்டில் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸில் இதை வந்து நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப்பு கோஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட் நம்ம இதை வந்து ஒரு போண்டா மாதிரி போட போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு கப்பு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதே கப் அளவு நீங்கள் வந்து காளான் எடுத்துக்கோங்க. காளான் வந்து இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் காளான் போட்டிங்கன்னா அந்த காளான் மசாலா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான்வெஜ் ஃபீலிங் உங்களுக்கு வந்து வரும். 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு பைண்டிங்காக, ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகா பொடி, காஷ்மீரி மிளகா, அது வந்து கலர் நல்லா கொடுக்கும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து பார்த்து நீங்கள் செக் பண்ணி இது பண்ணிக்கோங்க. கூடவே வந்து மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் தண்ணி விடணும். ரொம்ப தண்ணி விட்டு நம்ம அந்த போண்டா மாதிரி போட்டுறக்கூடாது. நல்லா கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சு இதை நம்ம பகோடாவாக போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பகோடா வந்து நீங்கள் இப்படியே சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து ரோட்டுக்கடை காளான் ஸ்டைலுன்றதுனால நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி அதில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு கரம் மசாலா, மல்லித்தூள், அதுக்கப்புறமா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி ஒரு தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, மாவு மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு கப்பு தண்ணியில் நீங்கள் ஆட் பண்ணி இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த காளான் பகோடா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டு நல்லா ஊற விடணும். நல்லா ஊற விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதி வந்தோடனே இங்கே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ரோட்டுக்கடை காளான் மசாலா நம்மளுக்கு வந்து தயாராகிடுச்சு. இந்த டிஷ்ஷு நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கட்டாயமாக இந்த டிஷ்ஷு வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் செய்கிற அதே சுவையில் நம்மளுக்கு வீட்டிலே காளான் மசாலா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரோட்டுக்கடை காளான் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லிமாஸ் லைஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டேக் கேர்.